சென்னை கொளத்தூர் தொகுதியில் ஆய்வுப் பணிகளுக்கு பின்னர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார். நேரலை காட்சிகள். நான் முதல்வன் திட்டத்துக்கு அடித்தளம் அமைச்சது இந்த அனிதா அச்சிவல்ஸ் அகாடமி தான். கடந்த 2019 ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த அகாடமியை நம்ம தொடங்கினோம். இதுவரைக்கும் 10 பேட்ச் பெண்கள், 6 பேட்ச் ஆண்கள் இங்கே பயிற்சி முடித்து வேலைக்கு போயிருக்காங்க. இவங்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தா 816 பெண்கள், 444 ஆண்கள்னு மொத்தம் 1260 பேர். இந்த அனிதா அச்சிவஸ் அகாடமியாக நல்ல வேலைக்கு போயிருக்காங்க. இப்போ பெண்களுக்கான 11வது பேட்சில் 78 மாணவிகளும், ஆண்களுக்கான 7வது பேட்சில் 49 மாணவர்களும், டெய்லரிங் 7வது பேட்சில் 355 மகளிர்னு மொத்தம் 482 பேர் பயிற்சி முடிச்சிருக்காங்க. அடுத்து பெண்களுக்கான 12வது பேட்சில் 80 மாணவிகளும், ஆண்களுக்கான 8வது பேட்சில் 50 மாணவர்களும், டெய்லரிங் 8வது பேட்சில் 360 பெண்களும் பயிற்சி பெற இருக்காங்க. இப்படி உங்களுக்கான மடிக்கணினியும் சான்றிதழும் வழங்க மட்டும் இன்னைக்கு நான் வரல, பல கோடி ரூபாய் மதிப்பிலான திட்ட பணிகளை தொடங்கி வைக்கவும், புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். இதுக்கு பிறகும் திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கிறேன். இப்படி பார்த்து பார்த்து அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துகிற திட்டங்களை நிறைவேற்றி நம்ம கொளத்தூர் தொகுதியை மற்ற தொகுதிகளுக்கெல்லாம், அதாவது இவங்க இங்கே இருக்காங்கல்ல அமைச்சர்கள், இவங்க தொகுதிகளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டா, இது ஒரு மாடல் தொகுதியாக நினச்சிக்கிட்டு நீங்கள் செஞ்சு காட்டணுங்கிறதுக்காக தான் அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். இப்போ அதே போல் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கண் சிகிச்சை மையம் மூலமாக 750 பேருக்கு கண்ணாடி வழங்குறது, 250 மாணவர்களுக்கு கல்வி கட்டண தொகை வழங்குறது, ஏராளமான நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காகவும் வந்திருக்கிறேன். இதெல்லாம் கலைஞருடைய நூற்றாண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் கழகத்தின் சார்பில் செய்யப்படுது. ஒவ்வொரு முறையும் இங்கே வர்றப்போ அருமை தங்கை அனிதாவோட தியாகத்தை பற்றி நான் அடிக்கடி சொல்றது உண்டு. ஏன்னா ஒடுக்கப்பட்ட சமுதாயங்களிலிருந்து முன்னேறி வர நம்ம மாதிரியான சமூகத்துக்கு ஏற்பட்ட தடைகள் பல வரும். அந்த தடைகளை நியாயப்படுத்தவும் பல பேர் இருப்பாங்க. படித்து முன்னேற ஆசைப்பட்டதை தவறுங்கிற மாதிரியும் சிலர் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் கடந்து தான் நாம் முன்னேறி ஆகணும். நாளை மகளிர் நாள், மார்ச் 8 மகளிர் நாள் நாளைக்கு முதல்ல உங்களுக்கெல்லாம் என்னுடைய மகளிர் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தோட முன்னேற்றத்திற்கும் ஆதரவாக இருக்கிறவங்க பெண்கள், நீங்கள் தான். அப்படிப்பட்ட பெண்கள் சமுதாயத்தில் முன்னேற்றம் அடைய ஊக்கம் அளிக்கிற நாள் நாளைக்கு, அதுதான் மகளிர் நாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நாளுக்கு முன்னாடி இத்தனை சகோதரிகள் பயனடைகிறத பார்க்குறப்போ உள்ளபடியே எனக்கு பெருமையாக இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கு. நம்மளோட திராவிட மாடல் அரசு என்பது மகளிர் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி பல சாதனைகளை தொடர்ந்து புரிந்து கொண்டிருக்கிறது. நேரத்தினுடைய அருமையை கருதி ஒரு சில முத்தாய்ப்பான திட்டங்கள் மட்டும் இங்கே நான் பட்டியல் போட விரும்புகிறேன்.
கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டம், அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிக்கு போகிற மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் திட்டம், குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், தோழி விடுதி, வெளியூரில் இருந்து சென்னைக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாஸ்டலில் தங்கி விடுதிகளில் தங்கி தனியாருடைய இல்லைங்களில் எங்கேயோ தங்கி வாடகை எடுத்து தங்கியிருந்தாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பாக தோழி விடுதின்னு ஒன்று கட்டி இன்னைக்கு மாவட்டம் முழுவதும் கட்டி கொண்டு இருக்கிறோம். இப்படி ஏராளமான திட்டங்கள் நம்ம திராவிட மாடல் அரசு செயல்படுத்திட்டு வருது. இந்த திட்டங்களால் நீங்களும் தமிழ்நாடும் முன்னேற்றம் அடைகிறது தான் திராவிட மாடல் அரசுக்கும் இந்த முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி ஸ்டாலினுக்கும் பெருமை. இப்படி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய பல திட்டங்களை நாம் எவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், ஆனால் அதே நேரத்தில் ஒன்றிய அரசினுடைய ஒத்துழைப்போ நிதி உதவியோ இல்லாமல் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டை வஞ்சிக்காத மாநிலங்களை மதிக்கிற ஒன்றிய அரசு அமைஞ்சாதான் இன்னும் நிறைய செய்ய முடியும். அதுக்கான காலம் கணிதம் கொண்டிருக்கு. அதுக்கு உங்களுடைய எல்லோருடைய ஆதரவும் தேவை. ரெடி ஆகிட்டீங்களா? நம்ம திராவிட மாடல் அரசின் திட்டங்களை உங்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் எடுத்து சொல்லுங்க. தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விடிகளின் ஒளியை இந்தியா முழுவதும் பரவிட செய்யணும்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அத்தனை பேரும் நல்ல முடிவெடுக்கணும். அதுவும் குளத்தூர் தொகுதியில் வந்து நாங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இது குளத்தூர் தொகுதி, என்னுடைய சட்டமன்ற தொகுதி, மன்னிக்கணும், நம்ம சட்டமன்ற தொகுதி. அப்படிப்பட்ட தொகுதியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் மகளிர் அத்தனை பேருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சென்னை குளத்தூர் தொகுதியில் ஆய்வு பணிகள் மற்றும் பல்வேறு புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். நாளை மகளிர் நாள் ஒட்டி அவர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். பல்வேறு உரைகளையும் முதலமைச்சர் நிகழ்த்தியிருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம்.